ब्रह्मादि देव तोलुं ब्रह्मोत्सवं देवियर उड़न वर यावरुं उरुगिड देवियर उड़न वर यावरुं उरुगिड मन्नवल एळिर कोल मलई मीद ओम नमो वेंकटेशाय नमः एल्लाम वल्ल திருவேங்கட எம்பெருமானுடைய திருவருள் கிருபையினாலே இந்த ஆண்டு பக்தர்கள் எல்லாம் கொண்டாடி மகிழும் வண்ணம் இரண்டு பிரம்மோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இரண்டாவது நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே இரண்டாவது நாள் எம்பெருமான் கையிலே வீணை ஏந்தி ஞானஸ்வரூபிணியாக இன்று அன்னவாகனத்தின் மீது காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சி கண்ணிறைந்த காட்சியாக அமைந்து எல்லோரும் ஞானத்தையும் அருளையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெறுவதற்காகவே எம்பெருமான் மாட வீதியிலே உலாவர இருக்கின்றார். திவ்யமான அலங்கார ஸ்வரூபத்துடன் மலையப்ப சுவாமி இன்று வீணையேந்திய வண்ணம் விளங்குகின்ற காட்சி நமக்கெல்லாம் பேரானந்தத்தை தரக்கூடியதாக அமையும். ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா நித்ய நிர்மல கோவிந்தா நிலமேக ஷியாம கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா புருஷா கோவிந்தா புண்டரிகாட்சா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா நந்த நந்தன கோவிந்தா நவநீத சோர கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாப விமோச்சன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா
దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గిరీశ్వరస్య బ్రహ్మోత్సవే శేషగిరీశ్వరస్య హంసేన యాత్రా కరయోస్తు వీణా కరయోస్తు వీణా నిదాయ కర్తుషిప్పదర్శనేన హంసస్య తుల్యాం మదిమాప్నుయానా హంసస్య తుల్యాం பிரம்மோத்சவத்தில் இரு கைகளிலும் வீணையை ஏந்தி ஹம்ச வாகனத்திலே காட்சி தரும் அந்த வெங்கடேசனை வழிபட்டால் ஹம்சம் பால் நீர் கலவையில் பாலை மட்டும் ஏற்பது போல நமக்கு கிடைக்கும் தகவல்களில் நல்லதை மட்டுமே பகுத்து ஏற்கும் திறன் வளரும். அப்படிப்பட்ட திறனை நமக்கு கொடுக்கும் அந்த ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளும் மூர்த்தியை நாம் சேவிப்போமாக. ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ. சமசிகானந்தாய சர்வேஸ்வராய நமஹ. தேவதாதிப திவ்யமகுடரத்னாம் சுசம்பவ கமலபாத பங்கஜாய கைவல்யகாமினி காந்தாய நமக. ஸ்ரீவெங்கடாச்சல ஸ்ரீநிவாசாய நமக. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய்
காண்பேனே தானே சரணமுமாய் தானே பலமுமாய் தானே குறை முடிக்கும் முதன்மையான் தேனை திருவேங்கடம் தொழுதேம் தீய விபூதிக்குள் மறுவேங்கடத்தான் இவ் வாழ்வு. சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாலை மார்பன் அருளோ இப்பெற்றுக்கடி என்னும்படியாக இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு ஏத்தும் இராமானுஷனை பயிலும் கவிகளில் பக்தியில்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே என்ற அமுதனார் வாக்குப்போலே சப்தகரிவாசன் ஆனந்த நிலைய அத்புதவாசன் கோடான கோடி மக்களுக்கெல்லாம் உள்ளத்திலே கொலுவீற்றிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன் என்று கொண்டாடுகின்ற இந்த வைணவத்திலே மலையப்ப சுவாமி மலை குனிய நின்ற பிரான் என்ற பெயரோடு உற்சவமூர்த்தியாக இந்த திருவிழாக்களிலே மாட வீதிகளிலே வலம் வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளிக்கின்றார். வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வாயிலாக உலகத்திலே உள்ளவர்களெல்லாம் கண்முன்னாலே கண்டு களிக்கும்படியாக இந்த விழாவானது மிக அற்புதமாக எல்லோரும் கண்டு களிக்கும்படியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. சிந்து பூமகிழும் திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் கூறியபடி புஷ்பாலங்கார சோபித்தனாக சர்வாலங்கார பூஷிதனாக குணகண அத்புத பாஷிதனாக இந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமலையிலே கொலுவிற்றிருக்கின்றான். இந்த எம்பெருமானுடைய இந்த பிரம்மோற்சவத்திலே இரண்டாவது நாள் அன்னவாகனத்திலே கைகளிலே பொன்னாலாகிய வீணையை ஏந்தி இசைவல்ல வடிவமாக ஞானஸ்வரூபமாக ஞானாம்பிகையாக ஞானத்தின் ஒளி பிரகாசமாக தாயாராக வெண்பட்டாடை தரித்து சாவித்ரி காயத்ரி என்று போற்றக்கூடிய நிலையிலே வேதஸ்வரூபமாக விளங்குகின்ற இந்த தாயார் வடிவத்திலே இரண்டு முறை பிரம்மோற்சவத்திலே மலையப்ப சுவாமியை கண்டு களிக்கலாம். இரண்டாவது அம்சவாகனத்திலும் ஐந்தாவது நாள் ஆண்டாள் மாலை சூடி நாச்சியார் திருக்கோலத்தில் மகாலட்சுமியாகவும் ஸ்ரீமன் நாராயணனே அருள் புரிகின்ற ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் என்று சுவாமி நம்மாழ்வார் கூறியதைப் போல அவனே தாயாராக விளங்குகிறான், அவனே ஸ்ரீமன் நாராயணனாக விளங்குகின்றான். உலகத்திலே உள்ள அத்தனை பொருள்களிலும் அவன் உள்ளார்ந்து விளங்குகின்றான். ஆகவே விஷ்ணு என்ற சொல்லுக்கு எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன் என்பது பொருளாக அமைகின்றது. நம்முடைய தமிழ் மண்ணினுடைய வடவெல்லையாக திருவேங்கட மாமலை கூறப்படுகிறது. வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் நெடியோன் குன்றமும் தொடியோள் பவ்வமும் குணகடல் குடகடல் ஆகிய இவற்றை எல்லையாக உடைய தமிழகம் என்று போற்றப்படுகின்றது. இந்த வடவெல்லையிலே நெடியோன் குன்றம் என்று பெயர் பெற்ற திருவேங்கட மலையிலே எம்பெருமான் பேரானந்த பெருவெள்ளமாக அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான்.
திவ்யாலங்கார பூஷிதன், திவ்யாலங்கார சோபிதன், அனந்த பரிபூர்ணன், அனந்த சயனன், அனந்த விமானத்திலே அங்கே அற்புதமாக அருளாட்சி புரிபவன் என்பதனை நாம் இந்த திருவிழாக்களிலே கண்டு களித்து கொண்டிருக்கின்றோம். நமஹா. நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று திருவேங்கடமுடையானை ஹம்ச வாகனத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹம்ச ரூபம் என்பதே ஆச்சாரிய ரூபம்தான். நல் ஞானத்தை நமக்கு அளிப்பவர்கள் ஆச்சாரியர்கள்தானே. இவ்வுலகில் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். எந்த விஷயத்தை நாம் பின்பற்றுவது,
எது நமக்கு நன்மை தரும் என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை ஹம்சவாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த ஏழுமலையானே நமக்கு கொடுத்தருளட்டும். நானாதிக்குல நருளெல்லா என்று ஏழுமலையானின் பிரம்மோற்சவத்தை சேவிப்பதற்கு எங்கிருப்போரும் மழையையும் பொருட்படுத்தாமல் வருகின்றனர் என்று அன்னமையா பொன்மலை மேல் எம்பெருமான் பிரம்மோற்சவம் நடக்கும் வைபவத்தை தம் சங்கீர்த்தனத்தில் குறிப்பிட்டுள்ளார். அகில உலக நாயகனுக்கு நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்திற்கு அகில உலக பக்த கோடிகள் திரண்டு வருகின்றனர், கண்ணார கண்டு களிக்கின்றனர். இவ்வுலகத்தார் மட்டுமின்றி அவ்வுலக தேவதைகளும் ரிஷிகளும் யக்ஷ கிண்ணர கிம் புருஷ கந்தர்வ முதலானோரும் மரம் செடி கொடிகளும் பூ பழங்களும் பஞ்சபூதங்களும் எம்பெருமான் உற்சவத்தினை கண்டு ஆனந்தம் அடைகின்றன. திருமலை வாசனுக்கே உற்சவங்கள் நிறைந்த எம்பெருமான் என்றே பெயருண்டு. காக்கும் காக்கும் என காத்திருக்கும் மக்களை காத்தால்தான் இறை. அங்கனம் காக்காவிடில் இறைக்கது குறை. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, எங்கள் குறை தீர இரு குடை ஏந்தி ஹம்சவாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் ஏழுமலை அப்பா, உம் கடைக்கண் கொண்டு எங்களையும் பார்த்திடப்பா. அவனியரும் வான்வாழ் அமரரும் வாழ்த்த ஞான பறவை வாகனத்தில் பவனி வரும் ஞான மூர்த்தியே, நல் ஞானம் அதனை நீரே கொடுத்திடப்பா. நாமகள் போன்று திருக்கோலம் பூண்டு வித்யா லக்ஷ்மியாய் நல் புத்தியையும் நல் ஐஸ்வர்யத்தையும் நமக்கெல்லாம் அருள அழகாய் ஹம்சவாகனத்தில் அன்ன நடை நடந்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் திருமலையப்பன். இதோ அழகான கற்பூர ஆரத்தி, அந்த கற்பூரம் கரைவது போல் எங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் நீரே கரைத்து எங்களை காத்திடப்பா திருமலையப்பா. வீணா பாணியாய் எழுந்தருளியிருக்கும் வேங்கடவன் நிராயுத பாணியாய் நிற்கும் நமக்கு என்றுமே திருவருள் புரியட்டும் என வேண்டி நிற்போம். தெய்வாம்சம் கொண்ட ஒரு பறவை ஹம்சம். பிரம்மதேவனால் நடத்தப்படும் இந்த பிரம்மோற்சவத்தில் பிரம்மனுக்கு உரிய ஹம்சவாகனத்தில் இன்று நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள். அன்னமாய் அருமறைகள் அரைந்தாய் நீ என்று கம்பராமாயணத்தில் வரும். தூய்மைக்கும் அற்புதமான அறிவுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதே இந்த அன்னப்பறவைதான். நான் முகனுக்கும் நா மகளுக்கும் அதனால்தானே இந்த ஹம்சம் வாகனமாய் திகழ்கிறது. ஆதிக்கும் ஆதியாய் அமைந்த ஆதியே, ஆதி மூலமே என்றழைத்த யானைக்கு அருள் தந்த ஆதி மூலனே, அன்னமையாவின் நாவில் நின்ற நாதனே, அன்ன வாகனனே, உம் அருளை எங்களுக்கு வழங்கிடு. எங்கள் உள் இருளை உன் திருவருளால் நீக்கிடு நிமலனே. படைப்பவனையே படைப்பவனல்லவா இப்பிரான், மாறா வினைகளை நீயே மாற்றிடப்பா மலையப்பா. ஆஹா, அழகான அந்த ஹம்சவாகனத்தின் திருக்கண்களை பார்க்கிறோம். எம்பெருமானின் கண்களைப் போலவே அந்த ஹம்சத்தின் திருக்கண்கள் என்பதும் மிக அழகாய் அந்த ஞான ஒளியை சிந்தியபடி வீதி உலா வந்து கொண்டிருக்கும் அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமாளை நம்பினார் கெடுவதில்லை, தன்னை நம்பினாரை அவனும் விடுவதே இல்லை. அழியா பரம்பொருள் நாம் அறிய வேண்டிய பழம் பொருள், அணுவும் மாறா மெய்ப்பொருள் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்தானே. ஒரு சமயம் வேதத்தை இழந்து பிரம்மதேவன் தவித்தபோது அன்னமாய் வந்து அன்று அருமறைகள் ஈந்தான் பெருமாள். ஹம்சாவதாரம் எடுத்து பெருமாள் மீண்டும் வேதத்தை உபதேசம் செய்தான். ஆச்சாரியர்களை பொதுவாகவே பரமஹம்சர்கள் என்றே குறிப்பிடுவது வழக்கம். அழகாய் பெருமாள் தீர்வீதி உலாவரும் காட்சியை தங்கள் செல்போன்கள் அதாவது கைபேசிகளில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பக்த கோடிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஞானத்தை காட்டும் கோலமாக நல் ஞானத்தை நமக்கு புகட்டும் திருக்கோலத்தில் அழகாய் ஹம்சவாகனத்தில் எழுந்தருளியிருக்கிறார் ஏழுமலையப்பன். அழகாய் கையில் மாணிக்க வீணை ஏந்தி நம் வினைகளை அகற்ற அன்றோ ஹம்சவாகனத்தில் வருகிறார் எம்பெருமான். நாமகளாய் ஞான மகளாய்
ஞானமூர்த்தி அமர்ந்திருக்கும் அழகிய திருக்கோலத்தை எப்படி வர்ணிப்பது? எப்படி கையில் இருக்கும் கைபேசி வழி அந்த அழகை அப்படியே உள்ளடக்கிக் கொள்வது? இவை எல்லாமே பக்தியின் வெளிப்பாடுதான். பெருமாள் வரக்கூடிய அந்த அழகை தான் மட்டும் காணாமல் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா என்பது போல மற்றவர்களும் காண வேண்டும் என்பதற்காகவே பக்தர்கள் அங்கங்கே தங்கள் கைகளில் உள்ள பொருட்களை கொண்டு பெருமானின் அழகை அப்படியே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உற்சவம் என்ற சொல்லுக்கு வருத்தத்தை நீக்குவது என்ற ஒரு பொருள் உண்டு. அடியார்களாகிய நமது வருத்தங்களை நீக்குவதற்காகத்தானே பகவான் இப்படி ஒரு உற்சவத்தை கண்டொருளி கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் எதன் மீது நாம் பற்று வைக்க வேண்டும், எதன் எதன் மீது பற்றற்று இருக்க வேண்டும் என்று தெளிவான சிந்தனையை, தெளிவான ஞானத்தை பறவை ஏறும் பரம புருஷன், புராணங்கள் புகழும் புராண புருஷனே நமக்கு அருளட்டும். அன்னத்தில் ஏறி வருபவனே, அண்டத்தில் எதை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், எதை நாங்கள் விளக்கி வைக்க வேண்டும் என்று எங்கள் சிந்தையில் புகுந்து நீயே விளக்கிடுவாயாக, விளக்கிடுவாயாக. ஒன்றின் மீது ஒருவன் மனம் பற்று வைக்கிறது. அந்த பற்று பற்று வைத்தவன் நெஞ்சிலேயே புற்று வைக்கிறது. அந்த புற்று வைத்தவன் உயிருக்கே முற்று வைக்கிறது. இந்த முற்றுக்கு ஒரு முற்று வைக்கும் ஞானத்தை மலையப்பா நீயே தந்தருள வேண்டும். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் ஆகிய ஆறு திவ்ய குணங்களின் அதிபதி இந்த திருமலையப்பன்தான். துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றாதிருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலனிடம் மின்னு ஜோதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்தலைக்கும் புள்ளம் பூதம் குடிதானே என்கிறார் பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார். அன்னமாகி நான்முகனுக்கு நான்மறைகளை உபதேசித்த எம்பெருமான் கோயில் கொண்டுள்ள இடம் திருப்புள்ளம்பூதங்குடி என்பதே இப்பாசுரத்தின் பொருள். தெய்வத்தன்மை நிறைந்த பறவையாக, ஞான உபதேசத்தின் அடையாளமாக, தூய்மையின் வடிவமாக புராணங்களின் வழி பார்க்கப்படுவது ஹம்ச பறவைதான். ஸ்வர்ணம் அன்னம் தன்னில் அமரும் பெருமாளே, எண்ணிலாத லீலை செய்யும் ஏழு மலையானே, அன்னையாகி தந்தையாகி ஆளும் பெருமாளே, அந்த மொழிர வந்து நிற்கும் சேஷ மலையானே, ஏழு மலையானே, மலையானே. மின்னும் ஸ்வர்ணம் அன்னம் தன்னில் அமரும் பெருமாளே, எண்ணிலாத லீலை செய்யும் ஏழு மலையானே, அன்னையாகி தந்தையாகி ஆளும் பெருமாளே, அந்த மொழிர வந்து நிற்கும் சேஷ மலையானே. பட்டுடுத்தி வீணை மீட்டும் கோவிந்தா,
வேதவானவன் நானுகன் தனை நாபி ஏற்றிய கோவிந்தா கண்கள் மருகும் கோலம் தந்து கலைகள் சூடும் கோவிந்தா கண்கள் மருகும் கோலம் தந்து கலைகள் சூடும் கோவிந்தா களங்கமில்லா தூய்மை நிலையே மனதிலேற்றும் கோவிந்தா களங்கமில்லா தூய்மை நிலையே மனதில் ஏற்றும் கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தா மின்னும் சொன்னம் அன்னம் தன்னில் அமரும் பெருமாளே அமரும் நயமளிக்கும் கோவிந்தா ஞான வடிவம் அன்னமேரி மோன நிலை தரும் கோவிந்தா நாத வடிவாய் நான்கு திசையும் நயமளிக்கும் கோவிந்தா கானமெல்லாம் காலமெல்லாம் உன்னை போற்றும் கோவிந்தா கானம் எல்லாம் காலம் எல்லாம் உன்னை போற்றும் கோவிந்தா கவலை உள்ளம் தெளிய வைத்து கரை சேர்க்கும் கோவிந்தா கவலை உள்ளம் தெளிய வைத்து கரை சேர்க்கும் கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்த 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 கோவிந்தா மின்னும் சொர்ணம் அன்னம் தன்னில் அமரும் பெருமாளே எண்ணிலாத லீலை செய்யும் ஏழு மலையானே அன்னையாகி தந்தையாகி ஆளும் பெருமாளே அந்த மொழிர வந்து நிற்கும் சேஷமலையானே ஏழு மலையானே சேஷமலையானே இன்னும் சொன்னம் அன்னம் தன்னை அமரும் பெருமாளே சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் இந்த நின்ற வண்ணமாக இருக்கின்ற திருவேங்கடமுடையான் பெருமையை பல வரிகளிலே உணர்த்துகின்றார். வீங்கு நீரருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை விரிகதிர் ஞாயிறும் திங்களும் விளங்கி இருமருங்கோங்கிய இடைநிலை தானத்து மின்னு கோடி உடுத்து விளங்கு வில் பூண்டு நன்னிறமேகம் நின்றது போல
பகையணங்காழியும் பால்வெண் சங்கமும் தகைபெரு தாமரை கைகளில் ஏந்தி நலங்கிளர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பு ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும் திருவரங்கத்திலே கிடந்து திருவேங்கடத்திலே நின்று அருள் புரிகின்ற ஸ்ரீமன் நாராயணன் அனந்த சயனனாகவும் சப்தகிரி வாசனாகவும் இந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் வழங்கி பேரானந்தத்தை தருகின்றான். நீல மேகம் நெடும்பொன் குன்றத்து பால் விரிந்தகலாது படிந்தது போல ஆயிரம் விரித்து எழுதலை உடைய அருந்திரல் பாயல் பள்ளி பலர்தொழுதேத்த விரிதிரை காவரி வியன்பெறும் துருத்தி திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணமும் என்று இந்த நின்ற திருக்கோலத்தையும் வியூகமூர்த்தியாக கிடந்த திருக்கோலத்தையும் சமண சமயத்தவரான இளங்கோவடிகள் வெகு அற்புதமாக எடுத்து காட்டுகின்றார் தம்முடைய நூலிலே. நாடீர் நாள்தோறும் வாடாமலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்று சுவாமி நம்மாழ்வார் மிக அழகாக தன்னுடைய பாசுரத்திலே கூறுகின்றார். இந்த இறைவனுக்கு மூன்று மாலைகள், ஒன்று மலர் மாலை, ஆண்டாள் சூடிக் கொடுத்த அந்த அற்புதமான மாலை எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தமானது, நல்ல மணம் வீசும், அழகுடைய நிறங்களை கொண்டு விளங்கும், பேரழகுடைய பூக்களாக விளங்கும், ஆனால் ஒரு நாளிலே வாடிவிடும். அடுத்ததாக பொன்னாலாகிய மாலைகள், இந்த பொன் மாலைகள் இந்த புஷ்பங்களைப் போலவே செண்பக மாலை, இன்னும் பலவிதமான மாலைகளையெல்லாம் இறைவனுக்கு அணிவித்தாலும் அது ஒளி வீசும், அழகுடன் இருக்கும், ஆனால் அதை பத்திரப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக ஆழ்வார்கள் பாடிய பாமாலை, இந்த மாலை வாடாது காலங்காலமாக நிலைத்து நிற்கும், எல்லோருடைய உள்ளத்திலும் புத்துணர்ச்சியை உண்டாக்கும், பலவிதமான நல்ல வழிகளை காட்டும். ஆகவே இந்த பாமாலை என்பது இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால தான் பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று குமர குருபரர் திருமாலுடைய பெருமையை கூறுவார். திவ்ய பிரபந்தங்கள் முன்னாலே எம்பெருமானை அழைத்துச் செல்ல வேதங்கள் அவருடைய பெருமைகளை கூறி முற்று பெறாமல் பின்தங்கிவிட்டனவாம். அப்படிப்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பெருமான் ஆழ்வார்கள் பாடிய பாமாலைகளை நாளும் சூடிக்கொண்டு தன்னுடைய தமிழினுடைய சிறப்பை ஆ
அந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய் கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா எழுமலை வாசனே என்னோடு வருவாயே என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன் கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா நாடி வந்தோம் கோவிந்தா உன்னை பாடி வந்தோம் கோவிந்தா அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா நாடி வந்தோம் கோவிந்தா உனை பாடி வந்தோம் கோவிந்தா பிரம்மோத்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று ஹம்சவாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானுக்கு முன்பே பூதத்தாழ்வாரின் இரண்டாம் திருவந்தாதியை சேவித்தபடி வந்த ஆச்சாரிய புருஷர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் சற்று முன் பார்த்தோம். நான்முகனான பிரம்மாவின் வாகனமும் இந்த ஹம்சம்தான். அவன் துணைவியான நாமகளின் வாகனமும் இந்த ஹம்சம்தான். திருமகளின் ஸ்வரூபங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நவராத்திரி விழாவிலே நம் இல்லங்களில் பல வடிவ பொம்மைகள் கொலுவீற்றிருக்கும் இந்த நன்னாட்களில் எம்பெருமானே அழகாய் வீணையை மீட்டிக்கொண்டு கொலுவீற்றிருக்கும் காட்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலின் வழி கண்டு களித்து கொண்டிருக்கிறோம். அவரவர் புரியும் அறமும் மரமும் விகிதாச்சாரத்தில் வித்தியாசப்படலாமே தவிர எந்த மனிதனும் இரண்டையும் கலந்துதான் உதித்த நாள் தொட்டு உதிரும் நாள் வரை செய்கிறான். விதைத்ததற்கேற்ப விளைவதை கொய்கிறான். புரிந்த வினைகளின் பலா பலன்களை அனுபவிக்காமல் யாருமே இங்கே தப்புவதில்லை. இந்த தர்மத்தை பாமரன் ஒப்புவதில்லை. நன்கு கற்றறிந்த கல்விமான் சுடுநிலையிலும் சுகநிலையிலும் நடுநிலையினில் நிற்கின்றான். அந்த நிற்காமிய ஞானத்தை நமக்கு அருள்வது இந்த சுடர்விடும் ஞானமூர்த்திதான் அன்றோ? ஆஹா, எம்பெருமானின் அந்த அழகான ஞானம் ததும்பும் திருமுக மண்டலத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அசையா ஆசை என்பது என்றுமே நமக்கு பகவானின் திருமுக மண்டலத்தின் மீதும் திருவடி மீதும் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறெதிலும் இருக்கக்கூடாது. மற்றவற்றின் மீது நாம் வைக்கும் ஆசை இருக்கிறதே, அது தீயைப் போல இன்னொரு தீயது. தீயை காட்டிலும் இன்னொரு தீ அது. ஆசை என்னும் அத்துரு மனிதனை விழுத்திடும் சத்துரு அல்லவா? எம்பெருமானைப் போலவும் முத்தேவியர்களைப் போலவும் அழகாய் வண்ண வண்ணமாய் அலங்கரித்து கொண்டு கலைமகளாய் வந்து கொண்டிருக்கும் எம்பெருமானின் முன்பு கலைகளை சமர்ப்பித்து கொண்டு வரும் கலைஞர்களை சற்று முன் நாம் பார்த்தோம். மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை
கன்னி மாமதில் மங்கையர் கலிகன்றி இன் தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகமே என்ற பிரபந்த பாசுரத்தில் மின்னுகின்ற பெரிய மேகங்கள் வந்து சேரும் திருவேங்கட மலையை தன் கோயிலாக கொண்டு உரைகின்ற எம்பெருமான் அன்று வேதங்களை வெளிப்படுத்துவதற்காக அன்னமாக பிறந்த அமரர்கள் தலைவன் என்று அன்று அன்னமாய் பிறந்தவன் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே என்று பாசுரம் இட்டுள்ளார் திருமங்கையாழ்வார். தூய்மையின் ஸ்வரூபம் இந்த ஹம்ச பறவைதான். அதனால்தான் ஹம்ச வாகனத்தில் பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்குள்ளும் தூய எண்ணம் என்பது தானாகவே பிறக்க ஆரம்பிக்கும். பிரம்மோற்சவத்தின் ஒவ்வொரு வாகன சேவையின் தரிசனமும் பக்தர்களாகிய நமக்கு விசேஷ பலன்களை தரவல்லது என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அதன்படி இன்று நாம் தரிசித்து கொண்டிருக்கும் ஹம்ச வாகன சேவை நமக்கு பிரம்மபத பிராப்தியை அருளும், நல்ல ஞானத்தை நமக்கு அளிக்கும், நல்ல நா வன்மையை நமக்கு கொடுத்தருளும். எம் நாவால் பிறரை ரணமாக்காத நா வன்மையை நாரணனே நீயே தந்தருள்வாய் என்றே அப்பெருமானை வேண்டி நிற்போம். துரியோதனனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுத்தம் பாகவதஸ்யா அன்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அற்புதமான மேளங்களை கொண்டு எம்பெருமானை குளிர்விக்கும் காட்சியை சற்று முன் பார்த்தோம். சுத்தம் பாகவதாசியா அன்னம் என்றால் பாகவதோத்தமர்கள் உண்ட சேஷத்தை நாம் சாப்பிட்டால் எவ்வளவுதான் துர்புத்தி என்பது நம்மிடம் இருந்தாலும் அதை நீக்கிவிடும் பாகவத சேஷம். சுத்தம் பாகீரதி ஜலம், கங்கை நீரை நினைத்து கொண்டாலே போதும் நம் மனதுள் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி அந்த கங்கா நதியின் ஸ்மரணமே நம்மை பவித்திரமாக்கிவிடும். எம்பெருமானின் திருவடி தீர்த்தமல்லவா அந்த கங்கை. கிருஷ்ண பரமாத்மாவின் அடுத்த வாக்கு சுத்தம் விஷ்ணுபத தியானம் என்பது விஷ்ணு என்கிற பெயருடைய அவனுடைய திருவடி தியானம் ரொம்ப சுத்தம் என்று சொன்னதே அதே விஷ்ணு பகவான் தான். பெருமாள் தான் சொன்னதை தானே நிரூபித்தும் காட்டிவிட்டான். ஆம், கிருஷ்ணாவதாரத்திலே சிறு குழந்தையான அந்த குட்டி கண்ணனை காண அனைவரும் வந்திருந்த சமயம் அந்த குழந்தை என்ன செய்தது? தம் வலது திருவடியை தூக்கி கட்டை விரலை வாயிலே வைத்து கொண்டு சுவைத்து கொண்டிருக்கிறது. பாகவதோத்தமர்களும் முனிவர்களும் மகான்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த திருவடியை பற்றுகிறார்களே, இதில் அப்படி என்ன இனிமை கிடைக்கிறது என்று சோதித்து பார்க்கிறதாம் அந்த குழந்தை. இதோ இன்று அந்த இனிமையான திருவடியை துவாபர யுகத்தில் கண்ணனாக இருந்து கோவர்தன மலையை தாங்கிய கோவிந்தனை அவனது இனிய திருவடியை இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய திருவடியை அல்லவா சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களாகிய நம் வணக்கத்திற்கு உரியவன் வானத்தை விடவும் பெரியவன், விளக்க முடியாத அரியவன், வெளிச்சம் தரும் கரியவன் இவன் அல்லவா? குருவருளின்றி திருவருள் கிடைக்குமா? திருவையும் திருமாலையும் நமக்கு காட்டி தருவதே குருதானே. ஒருவரிடம் இருந்து தானம் பெறலாம், தங்க ஏனம் பெறலாம், தேவ கானம் பெறலாம், அமுத பானம் பெறலாம். ஆனால் உள்ளம் ஊனம் பெறாதிருக்க ஒரு ஞானியிடம் இருந்துதான் உயர் ஞானத்தை பெற முடியும். அத்தகு ஞானம் பெற்றால்தான் மோக்ஷம் என்னும் அவ்வானத்தையே பெற்றிட முடியும். குரு கடாட்சம் வாய்ப்பதற்கும் கொடுப்பினை வேண்டும். அந்த ஒரு கடாட்சம் வாய்த்தால் போதும், ஒழுகலாறு வசமாய் போகும். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? தேன் போன்று எங்கும் இனிமை இருக்க வேண்டும். பசுக்கள் எல்லாம் தேன் போன்று இனிமையான பாலை சுரக்க வேண்டும். இந்த தாவர வர்க்கம் எல்லாம் தேன் போன்ற காய் கனிகளை கொடுக்க வேண்டும். உலகம் எல்லாம் தேனாக இனிமையாக விளங்க வேண்டும். இதெல்லாம் நடப்பதற்கு பகவானுடைய திருவடியிலிருந்து வடிகிற அந்த மதுவை அந்த தேனை நினை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Thank you.
செய்து குடிகொண்ட எங்கள் பெருமானே உன்னை காண ஓடோடி வந்தோமையா. மலை மீது குடிகொண்ட எங்கள் பெருமானே உன்னை காண ஓடோடி வந்தோமையா. ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா உன்னை காண ஓடோடி வந்தோமையா உன்னை காண ஓடோடி வந்தோமையா. குறை தீர்க்கும் பெருமானே குணம் தரும் மூலவனே உன்னை காண ஓடோடி வந்தோமையா. குறை தீர்க்கும் பெருமானே குணம் தரும் மூலவனே உன்னை காண ஓடோடி வந்தோமையா. கோவிந்த கோவிந்த என் சுவை பாடலை என்றென்றும் உன் செவிக்கு விருந்தாக்குவேன். ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா உன்னை காண ஓடோடி வந்தோமையா உன்னை காண ஓடோடி வந்தோமையா. பலர் கேட்டு நின் அடியார் மெய் மறக்க உன்னை காண ஓடோடி வந்தோமையா. நின் தெருப்பேர் பலர் கேட்டு நின் அடியார் மெய் மறக்க உன்னை காண ஓடோடி வந்தோமையா. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி உன் நாமங்கள் உரைக்க என்றென்றும் துன்பத்தை முறிப்பாயையா. ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா உன்னை காண ஓடோடி வந்தோமையா உன்னை காண ஓடோடி வந்தோமையா. புகழ்ந்து தேவர்களும் திரண்டு வர உன்னை காண விஸ்வேபியஸ்த்வா பா விஸ்வேப்ரோ விஸ்வேபியஸ்த்வா பூதேப்யைதி பூதேப்யஹ விபூர் மாத்ரா மாத்ரா விபூர் விபூரிதி விபூஹ பிரபுஹ பித்ரா பித்ரா பிரபுஹ பிரபுஹ பித்ரா பித்ராஸ்வோஸ்வஹ பித்ரா பித்ராஸ்வஹ அசிஹயோஹயோஸ்யதிஹயஹ அஸ்யத்யோத்யோஸ்யஸ்யத்யஹ அசிநரோநரோஸ்யசிநரஹ. தேவர்களும் திரண்டு வர உனை காண ஓடோடி வந்தோமையா. பெருமானே என புகழ்ந்து தேவர்களும் திரண்டு வர உனை காண ஓடோடி வந்தோமையா. கோபால கோபால கோவிந்த வாசனே என் சுமையை என்றென்றும் குறைப்பாயைய
ஐயா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா உன்னை காண ஓடோடி வந்தோம் ஐயா 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 கந்தமாமலர் எட்டுமிட்டு காமர் சேவடி கை தொழுதோ ஓம் என்று திருமங்கையாழ்வார் மல்லிகை முல்லை இருவாட்சி தாமரை அசோகு அரளி துளசி செவ்வந்தி போன்ற புஷ்பங்களையெல்லாம் கொண்டு இறைவனை பூசிக்க வேண்டும் என்று நினைத்து பாசுரமிடுகிறார். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்ரகம் சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷத ஞானம் புஷ்பம் தியானம் புஷ்பம் தபகா புஷ்பம் ததைவ சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோர் பிரதிவராம்பவேத். விஷ்ணுக்கு விஷ்ணுவினுடைய மனம் கவரும்படியான புஷ்பங்கள் அஹிம்சை என்று சொல்லக்கூடியதும் இந்திரிய நிக்கிரகம் செய்து தன்னடக்கமாக இருப்பதும் எல்லா உயிரிடத்தும் தயை காட்டுவதும் பொறுமையாக இருப்பதும் ஞானம் ஆகிய புஷ்பமும் தியானமாகிய புஷ்பமும் தபஸ் ஆகிய புஷ்பமும் சத்தியம் ஆகிய புஷ்பமும் இந்த எட்டு புஷ்பங்களும் இறைவனுக்கு உகந்தவை என்று திருமங்கை மன்னன் எடுத்து கூறுகின்றார். ஊரகமெல்லணையான் கையிலுரை சங்கம் போன்ற அன்னங்கள் நிறைகாலம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் என்று பெரியாழ்வார் அன்னங்கள் விளையாடும் திருக்கோட்டியூர் என்று, அதாவது அன்னம் என்பது மருத நிலத்து பறவை, மருத நிலத்திலே நீர் நிறைந்திருக்கிற இடத்திலே வாழக்கூடியவை. அப்படிப்பட்ட அன்னம் மென்மையானது வெண்மையானது இரண்டு ஞானம் வைராக்கியம் ஆகிய இரண்டு சிறகுகளை உடையது, பவளம் போன்ற கால்களும் மூக்கினையும் உடையது, நல்ல மணி போன்ற கண்களை உடையது, அந்த தலைமேலே உள்ள கொண்டை பார்ப்பதற்கு அழகு தரக்கூடியது. அப்படிப்பட்ட அழகான பறவை என்றால் கருடன் அழகான பறவை எம்பெருமானுக்கு வாகனமாக அமைந்திருப்பதைப் போல பிராட்டிக்கு உரிய வாகனமாக இந்த அன்னம் அமைந்திருக்கிறது, மயில் முருகனுக்கு வாகனமாக அமைந்திருக்கிறது. இந்த அழகான பறவைகளெல்லாம் இறைவனோடு சேர்த்து வைத்து அந்த கொண்டாடுகின்ற ஒரு வழக்கு மிக பழங்காலத்திலே இருந்தே எல்லா ஜீவராசிகளிடத்தும் இறைவன் இருக்கிறான் என்பதனை உணர்த்துவதாக அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். இந்த திருவிழாவிலே காரையிலே சின்ன சேஷ வாகனத்திலே காட்சியளித்த பெருமாள் அற்புதமான சின்ன சேஷ வாகனத்திலே மாடவீதியிலே வலம் வந்து இரவிலே அன்னத்தின் மீது அந்த சரஸ்வதி தேவியைப் போல ஒரு திருவடி உயர்த்தி ஒரு திருவடி மடக்கி வீணை மாணிக்க வீணையை கையிலே கொண்டு நல்ல அழகுமிக்க சாய கொண்டை தரித்து சந்திரபிள்ளை சூரியபிள்ளை என்று சொல்லக்கூடிய இரண்டு அழகுடைய அந்த ஆபரணங்களோடு கல்கியோடு சுட்டி தரித்து காதுகளிலே கர்ணபத்திரம் அணிந்து கழுத்திலே ஆரமும் அட்டிகையும் பவளமாலையும் முத்தாரங்களும் தரித்து ஒட்டியானம் பூண்டு சடைபிள்ளையோடு சடையாரம் தரித்து கால்களிலே
சதங்கை முதலான ஆபரணங்களை தரித்து கோடான கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜாஜ்வல்யமான முகவிலாசத்தோடு நம்முடைய மலையப்ப சுவாமி அழகே உருவான திருக்கோலத்தோடு மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசா மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலே நீலத்விதி கோமளாங்கிம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குச்சோனதே குங்குமராகசோண புன்றேட்சு பாசாங்குச புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக மாதா மரகத சியாமா மாதங்கி மதசாலினி குர்யாட்கடாட்சம் கல்யாணீம் கதம் பவனவாசினி ஜய மாதங்கதனயே ஜய நீலோத்பலத்விதே ஜய சங்கீதரசிகே ஜய லீலா சுகப்ரியே ஜய ஜனனி சுதா சமுத்ராந்த ஹிரத்யல்மணித்வீப சம்ப்ரூட வில்வாட்ட விமத்ய கல்பத்ருமா கல்பகாதம்ப காந்தர வாசப்ரியே கிருதிவாசப்ரியே சர்வலோகப்ரியே சாதரார்ப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்திரகாபத்த சூலீசனா தத்ரிகே சானுமத் புத்ரிகே சேகரீபூத சீதாம் சுரேகா மயூகாவளி நத்த சுஸ்னக்த நீலாலக ஸ்ரேணி சிங்காரிதே லோக சம்பாவிதே பாகிமாம் பாகிமாம் பாகிமாம். அந்த வேணி தரித்த மாணிக்க வேணி தரித்த அற்புதத்தினை அந்த திருக்கோலத்தினை இந்த தண்டகம் நமக்கு அற்புதமாக எடுத்து எம்புகின்றது. அப்படி தாயார் கோலத்திலே அன்ன வாகனத்திலே சுவாமி நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இங்கே வீற்றிருக்கின்றார். மாடவீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்.
பாவத்தை நீக்கவா மன கவலையே எந்தன் குறைகளை உனை காண பாட்டெடுத்து பாடி வந்தோம் மூலவனே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே சுமைகளை நீக்கினாய் காலத்தின் நாதனே இந்த கலியுக தாசனே கருணீலனே கற்கண்டு நேசனே படியேறி காண வந்தால் ஓடி வரும் பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் ஏறினும் எங்கள் குல தெய்வமே ஏழுமலை வாசனே வெங்கடரமணரே. கிருஷ்ணரைப் போலவும் கோபிகைகளைப் போலவும் வேடமணிந்து அழகாய் ஆடிய சிறுவர்களையும் சிறுமிகளையும் எம்பெருமானோடு சேர்ந்து நாமும் கண்டு களித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நொடி மட்டும் அல்லாது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே இனிமையாக இருக்க இமையோர் தலைவா உம் திருவடி சிந்தையை எங்களுக்குள் நீயே ஊட்டிவிடு என்று மனதால் இறைஞ்சி நிற்போம். நமக்குள் நல்ல ஞானத்தை ஊட்டி இந்த ஞானத்தில் நாம் நல்ல விதமாக வாழ தேவையான ஞானத்தை நமக்கு கொடுத்து நமக்கு தேவையில்லாத அஞ்ஞானத்தை அழிக்கதானே ஞானஸ்வரூபமாய் ஹம்சவாகனத்தில் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் திருமலையப்பன். உபனிஷத்தில் ஜான ஸ்ருதி ஹவை என்று ஆரம்பித்து ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஜானஸ்ருதி என்ற பெயருடைய ஒரு மிக பெரிய பணக்கார வள்ளல் ஒருவன் இருந்தான். தியானம் செய்வதும் தானம் செய்வதையுமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த அவன் ஒரு நாள் படுத்து கொண்டிருந்த போது அவனுக்கு நல்ல ஞானத்தை புகட்ட வேண்டும் என்று இரண்டு மகரிஷிகள் ஹம்ச பக்ஷி வேஷத்திலே பறந்து சென்றார்களாம். ஒரு ஹம்ச பக்ஷி மற்றொரு ஹம்சத்திடம், இதோ இங்கே கீழே படுத்து கொண்டிருக்கிறாரே இந்த ஜானஸ்ருதி, அவர் எவ்வளவு உயர்வானவர் தெரியுமா என கேட்க, அதற்கு மற்றொரு ஹம்ச பக்ஷியோ, ரைக்வரை காட்டிலும் இவர் உயர்ந்தவரா என கேட்டது. ரைக்வரா, யார் அவர் என அந்த பறவை கேட்க, என்னோடு வா, நான் ரைக்வரை காட்டுகிறேன் என்றபடி அந்த இரு பறவைகளும் பேசிக்கொண்டே பறந்து சென்றதுமே ஜானஸ்ருதிக்கு அந்த உயர்ந்த ரைக்வரை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. தன்னை விட பெரிய பணக்காரராக இருப்பார் போலிருக்கிறது அவர் என எண்ணியபடியே ஜானஸ்ருதி ரைக்வரை தேடி அழைத்து வரும்படி தம் பணியாளர்களிடம் சொல்லி அனுப்பினான். பணியாட்கள் எங்கெங்கோ தேடி பார்த்து கடைசியில் ஏதோ ஒரு குடிசையின் வாசலில் கட்டை வண்டிக்கு கீழ் உடம்பெல்லாம் புழுநெளிய படுத்து கொண்டிருந்த ரைக்வரை பார்த்து விட்டனர். ஜானஸ்ருதியிடம் போய் ரைக்வர் இருந்த இடத்தையும் சொல்லிவிட அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய செல்வத்தையும் பறைசாற்றிக் கொள்ளும் விதமாக 8 தங்க தாம்பாளங்களில் இரத்தின கற்களையும் பட்டு பீத்தாம்பரங்களையும் எடுத்துக்கொண்டு ரைக்வரை பார்க்க சென்றான் ஜானஸ்ருதி. தாம் கொண்டு வந்த ஐஸ்வர்யங்களையெல்லாம் ரைக்வரின் முன் வைத்து, சுவாமி, நீங்கள் இதை ஸ்வீகரிக்க வேண்டும் என ஜானஸ்ருதி சொல்ல, ரைக்வர் மொத்தத்தையும் பார்த்துவிட்டு தம் உடம்பிலிருந்து ஒரு புழுவை எடுத்து போட்டு, சர்வம் கீட்டவத் பாதிமே என்று, இவையெல்லாம் இந்த புழுவுக்கு சமானம் என்றார். என்ன, இந்த ஐஸ்வர்யங்களையெல்லாம் புழு என நினைக்கும்படியான ஒரு நிலை இருக்கிறதா என ஜானஸ்ருதி கேட்க, அது மொத்தத்தையும் விட்டுவிட்டு வா, சொல்கிறேன் என்றார் ரைக்வர்.
ஜானஸ்ருதியும் மொத்தத்தையும் விட்டுவிட்டு எது நிலையான ஐஸ்வர்யம் என்பதை ரைக்வரிடம் உபதேசம் பெற்றார். யார் உயர்ந்த ஞானம் உடையவர் என்ற உண்மையை காட்டிக் கொடுத்தது ஹம்ச பறவைதானே. எங்கே யாரிடம் உயர்வான ஞானத்தை நாம் பெற முடியும், எப்படி பெற முடியும் என்பதை அன்று காட்டிக் கொடுத்த அதே ஹம்ச பறவைதான் இதோ இந்த திருமலையப்பனின் திருவடியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், நிலையான நித்தியமான ஐஸ்வர்யம் இதுவே என்ற உயரிய ஞானத்தை நமக்கெல்லாம் இன்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. தன் திருவடியை பற்றக்கூடியவர்களையெல்லாம் பூதாத்மாவாக மாற்றி அனுகிரகம் பண்ணுகிறான் இந்த திருமாமகள் கேள்வனான வேங்கடேஷ பெருமாள். அந்த பெருமை அவன் இடத்தில் இருப்பதாலேயே வேதமானது அவனை பூதாத்மா என்றே சொல்கிறது. பூதாத்மனேன நமஹா என்று அர்ச்சனை செய்கிறோம். எந்த தோஷமும் இல்லாதவன் என்பதே அதன் பொருள். அவனிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா குணங்களுமே இயல்பானவை. ஔபாசிகம் என்று சொல்வார்கள். ஔபாசிகம் என்றால் இடையிலே வந்தேறிய குணங்கள். கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போய்விடும். இயற்கையாகவே பகவானிடத்தில் அமைந்திருக்கும் நற்குணங்கள் என்பது அப்படி கிடையாது. சீரிய கல்யாண குணங்களுடைய கூட்டம் அவனே. இந்த குணங்களிலேயே ஞானம், பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜகா என்ற ஆறு குணங்களுக்கு பகம் என்று பெயர். பகம் என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. இங்கே இந்த ஆறு குணங்களையே இது குறிக்கும். பகவான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பகத்தை உடையவன் பகவான். அந்த பகவானை காட்டித் தருபவர் ஆச்சாரியர்தானே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிக்கொள்வான் என்றாரே தமது கண்ணினுன் சிறுத்தாம்பில் மதுரக்கவி ஆழ்வார். அப்படி நம்மை திருத்தி பணிக்கொள்ளதான் ஹம்சவாகனத்தில் திருமலையப்பன் எழுந்தருளியிருக்கிறார் போலும். அகோபில மடத்தின் முதல் ஜீயர் சுவாமியான ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் தாம் அகோபிலத்திலிருந்து முதல் சஞ்சாரமாக சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளியிருந்த சமயத்தில் அங்கே ஆழ்வாரின் அர்ச்சா விக்கிரகத்தை காண முடியாமல் தவித்தார். அந்த பிரதேசத்தை சேர்ந்த அரசன் ஏதோ சூழ்ச்சியால் சுவாமி நம்மாழ்வாரின் விக்கிரகத்தை பெரும் தண்ணீர் சூழ்ந்த ஒரு மடுவில் வீசி எரிந்திருப்பதை தெரிந்து கொண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் மதுரக்கவி ஆழ்வார் நம்மாழ்வார் மீது பாடிய பாசுரங்களை சொல்லிக் கொண்டே மடுவில் தேட அங்கே நம்மாழ்வாரின் அர்ச்சா விக்கிரகத்தை கண்டுபிடித்து அதை மீண்டும் அங்கே இருந்த திருக்கோயிலில் எழுந்தருள செய்தார். ஒருநாள் அகோபில மடத்து ஜீயர் சுவாமிகளின் கைங்கரியத்தில் மனமகிழ்ந்த நம்மாழ்வார் அர்ச்சகர் வழியாக வன் சடகோப்ப ஜீயரே, நிருசிம்மன் அனுகிரகம் பெற்று ராமானுஜ தரிசனத்தை தழைத்தோங்க செய்யும் உம்மை கண்டு அகமகிழ்ந்தோம். எம்பெருமான் ஆதிநாதன் அவர்தம் திருநாமத்தின் முதல் பகுதியை இனி உம்மிடையே இணைத்து கொண்டு ஆதிவன் சடகோப்ப ஜீயர் என்றே கொண்டாடப்படுவீர். மேலும் எம்முடைய முத்திரை மோதிரமான ஹம்ச முத்திரையை உமக்களிக்கிறோம் என்று நம்மாழ்வாரே அர்ச்சகர் ரூபத்தில் கட்டளையிட ஆழ்வாரின் நியமனத்தின்படியே உடனே ஆதிவன் சடகோப சுவாமிக்கு ஹம்ச முத்திரை எனும் ஆழ்வாரின் முத்திரை மோதிரம் அணிவிக்கப்பட்டது. ஹம்சத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆதி குரு நரசிங்கன் அருளாலே யோகியான ஆதிவன் சீர் சடகோப்பனும் அவருக்கு நம்மாழ்வாரே புகந்தளித்த அந்த ஹம்ச முத்திரை மோதிரமும் நம் நினைவிற்கு தானாகவே வரும். அப்படி ஆச்சாரியர்களோடு பெரிதும் சம்பந்தப்பட்ட ஹம்சத்தை அல்லவா நாம் இன்று சேவித்து கொண்டிருக்கிறோம். வைகுண்டத்தில் இருந்தாலும் சரி, அவதார காலத்திலும் சரி, எத்தனை முறை என்ன அவதாரம் எடுத்தாலும் பகவானுடைய குணத்துக்கோ ஞானத்துக்கோ குறைவே இல்லை. Thank you.
மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாயிறப்பதற்கே எண்ணாதெண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனருருவில் திகழும் ஜோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிரு புறையும் திருவடியன் தலை மேலவே என்று திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே அற்புதமாக எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து எம்புவார். அழகான காதளவோடிய கண்கள், எட்பூ ஏசிய நாசி, வெள்ளைப்பூ போன்ற காதுகள், சங்கு போன்ற கழுத்து, அற்புதமாக மயில் போன்ற சாயல், கிளி போன்ற நகங்கள், அழகான தாமரை மலர் போன்ற திருக்கரங்கள், பாதார விந்தங்கள், இவையெல்லாம் ஒளிரும் வண்ணம் எம்பெருமான் நாயகி பாவங்கொண்டு, ஏனென்றால் அதாவது திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே கூறுவதைப் போல, கல்லுயர்த்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரென்றும் கடல் கடந்த கனியே என்றும் அல்லியம் பூம்பொய்கை படனவேலி அணியழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்த்த நெடுவீணை முலைமேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்றனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்தி தடவியாங்கே மென்கிழிபோல் மிகமிழற்றும் என் பேதையே என்று திருத்தாயார் பாசுரமாக கூறுகின்றாள். பரகால நாயகி வீணையை கையிலே வைத்து கொண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை திரும்ப 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 சொல்லி சொல்லி தன் மனத்திலே அவருடைய எண்ணம் தவிர வேறொன்றும் இல்லாதவளாக கிளிபோல மிழற்றி கொண்டிருக்கிறாள். அந்த சொல்லுயர்த்த நெடுவீணையை முலைமேல் தாங்கி தூம் உருவல் நகையிறையே தோன்ற நக்கு, ஒரு மெல்லிய முருவல் அந்த முகத்திலே தோன்ற, அப்படி ஒரு சிரிப்போடு தன்னுடைய நாயகனை எண்ணி, அதாவது எம்பெருமானை எண்ணி பரகால நாயகி அப்படித்தான் அனுபவத்தை கூறுவதாக கூறுவார் திருமங்கை ஆழ்வார். ஞான ரூபனாக விளங்கக்கூடிய சுவாமி, வேதவல்லியாக பார்த்தசாரதி கோயிலிலே உள்ள தாயார் வேதவல்லி தாயார், வாணி சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி வடிவமாக வீணை ஏந்தி அன்னத்தின் மீதமர்ந்து காட்சி தருகின்றான் மலையப்ப சுவாமி. அதாவது இந்த அன்னத்தை இலக்கியங்களிலே நிகண்டுகளிலே பல பெயரிட்டு அழைப்பார்கள். எகினம், ஓதிமம், மராளம், விகாங்கம், வக்ராங்கம், அன்னம் என்ற பெயர்களை கொண்டு அமைந்திருக்கின்ற சிறப்பினை பார்க்கின்றோம். நல்ல மாணவருக்கு ஓமையாக அன்னம் கூறப்படும். அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே எருமை நெய்யேறி, மூன்று விதமான மாணவர்கள், அன்னத்தைப் போலவும் பசுவைப் போலவும் உள்ளவர்கள் முதல் மாணாக்கர், கிளியைப் போலவும் நிலத்தைப் போலவும் நாம் எவ்வளவு உழைப்பை தருகின்றோமோ அந்த பிரதிபலனை தரக்கூடியது மண். கிளி சொன்னதை சொல்லும், ஆகவே இவரை இரண்டும் இடைப்பட்ட மாணாக்கர்கள். எருமை நெய்யரி என்று சொன்னால் பன்னாடை என்று பொருள். நல்லவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மற்றதையெல்லாம் தன்னகத்திலே அமைத்து கொள்ளும், அதாவது நெய்யரி என்று பெயர். அப்படி முதல் மாணாக்கர்களுக்கு அன்னத்தை ஓமையாக சொல்லுவது என்பது மரபு. ஆழ்வார்களெல்லாம் தங்களுடைய திருநட்சத்திரத்திலே அன்னவாகனத்திலே ஏறித்தான் எம்பெருமானை வழிபடுவார்கள் என்பதை
திருக்கோயில்களிலே நாம் காண முடியும். திருமங்கை ஆழ்வார் 12 கருட சேவையிலே அன்னவாகனத்திலே குமுதவல்லியோடு எழுந்தருளி அந்த 11 பெருமான்களையும் சேவிக்கின்ற அழகையும், ஆண்டாள் பெரியாழ்வார் இருவரும் அன்னத்தின் மீதேறி அந்த பஞ்ச கருட சேவை சேவிக்கின்ற சிறப்பையும், இன்னும் நம்மாழ்வார் பல ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்களிலே அன்னவாகனத்திலேதான் ஆழ்வார்கள் எழுந்தருளுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அன்னத்திற்கு உரியது. ஆகவே பிரம்மன் தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறான், சரஸ்வதி தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறாள், உமாதேவி தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறாள், கிராம தேவதைகள் பெண் தேவதைகளுக்கெல்லாம் அன்னவாகனம் அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். மழைதவழும் மேகவண்ண விண்ணோகர்கள் பெருமானே அருளா என்று அன்னமாய் அமரரோடு முனிவரேத்த அருமறையை வெளிக்கொணர்ந்த அம்மான் தன்னை மண்ணுமாமணிமாட மங்கை வேந்தல் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னு நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே. அன்னமாய் அருமறையை வெளிக்கொணர்ந்த அம்மான் 10 அவதாரங்களை சிறப்பித்து கூறுவதைப் போல அன்னமாய் ஒரு அவதாரம், தேவியாக அதாவது மோகினி அவதாரம், இப்படி பல அவதாரங்களையும் எம்பெருமான் இந்த தேவர்களுக்காகவும் மண்டலிகளே வாழ்கின்ற இந்த மானுடர்களுக்காகவும் அருளி செய்திருக்கின்றான். வீராவேசம் பொருந்திய அவதாரங்களோடு கூட வேதங்களையெல்லாம் மீட்டு பிரம்மனுக்கு மீட்டு கொடுத்த அன்னமாகிய அவதாரத்தை அற்புதமாக கூறுகின்ற ஆழ்வார் பாசுரங்களையெல்லாம் பார்க்கின்றோம். துன்னி மண்ணும் விண்ணும் தோன்றாதிருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலனிடம் மின்னும் ஜோதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னிக் கொணர்ந்தலைக்கும் புள்ளம்பூதங் குடிதானே. திருப்புள்ளம்பூதங்குடியை திருமங்கையாழ்வார் பாடுங்கால் அற்புதமாக காவிரியின் சிறப்பை கூறி அன்னமாகிய அருமறைகள் அருளி செய்த அமலன் என்று எம்பெருமானை அன்னமாகவே அவதாரம் எடுத்தவன் என்று கூறுகின்ற சிறப்பை பார்க்கின்றோம். அன்னத்தை தூதுக்குரிய பறவையாக ஆழ்வார்களெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நம்மாழ்வார் அஞ்சிறையமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவின் தினக்கருளி வெஞ்சிறைப்புள் உயர்த்தானுக்கு என் விடுதூதாய் சென்றக்கால்
வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்பால் என் செய்யுமோ. ஏ அண்ணமே, நீ உன்னுடைய சேவலோடு சேர்ந்து எனக்காக தூது செல்லுவாயானால் எனக்கு மிகவும் மனம் மகிழ்ச்சியை தரும். அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென்ற எனக்கருளி. எனக்காக இறங்கி நீங்கள் எம்பெருமானிடத்திலே தூதாகச் சென்றால் விடுதூதாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைக்கில். அந்த புள்ளுயர்த்த பெருமான் கருட வாகனனாகிய சர்வேஸ்வரன் தன்னுடைய இடத்திற்கு நீங்கள் எவ்வாறு வந்தீர்கள் என்று சிறையிலே வைத்தால் அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று சுவாமி நம்மாழ்வார் கேட்பதாக தூதினை பார்க்கின்றோம். ஆண்டாள் பிராட்டி தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரை பாடுங்கால் மென்னடைய அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையில் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுதி ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலேகே உலகளந்தான் வரக்கூவாய். குயிலை பார்த்து ஆண்டாள் பிராட்டி, உனக்கு என்ன செய்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று அந்த குயிலுக்கு கூறுகின்றாள். குயிலே உலகளந்தான் வரக்கூவாய், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும். பெண்களுடைய நடைக்கு அன்னம் குறிப்பிடப்படும். அப்படி மென்னடை அன்னம் பறந்து அன்ன கூட்டங்கள் பறந்து விளையாடுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே உறைகின்ற வடபெருங்கோயிலுடையான் அவனுடைய பொன்னடிகளை காண வேண்கின்ற ஆசையினாலே என்னுடைய கண்கள் துஞ்சாது உறக்கமில்லாது இருக்கின்றன. அப்படி அந்த நிலை மாற வேண்டுமானால் இன்னடிசிலோடு பால் ஊட்டி நல்ல சுவையான அமுதங்களையும் பாலையும் ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை அந்த என்னுடைய அன்பினாலே வளர்க்கப்பட்ட அந்த கோலக்கிளியை அழகுமிக்க கிளியை உன்னோடு தோழமை கொள்ளச் செய்வன். ஏ குயிலே நீ கருநிறம், ஏ கிளியே நீ அழகின் உருவம். அப்படிப்பட்ட அழகான கிளியை உன்னோடு தோழமை கொள்ளச் செய்வேன். ஆகவே உலகளந்தான் வரக்கூவாய் என்று ஆண்டாளுடைய பாசுரம் விளக்குகின்ற அழகை எண்ணி எண்ணி அனுபவிக்கலாம். உரகமெல்லலையான் கையிலுரை சங்கம் போல மடநங்காள் நிறை கணாம் பரந்தேறும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர் நாகநாகனை நாவிற்கொண்டழையாத மானிடஜாதியர் பருகு நீரும் ஒடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங் கொலோ. பெரியாழ்வார் அவருடைய உண்ணும் நீரும் ஆடையும் பாவம் செய்தன என்று எம்பெருமானை பாடாத நாவினை அங்கே இவ்வாறு கூறி அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றார். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வமென்பதோர் கோயிலமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வமென்பதோர் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலும் ஆமே என்று குறிப்பிட்ட நிலையிலே எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மூக்குத்தி அணிந்திருக்கின்றார். வைரத்தோடுகளை அணிந்திருக்கின்றார். நல்ல அட்டிகை அணிந்திருக்கின்றார். திருமாங்கல்யம் தரித்திருக்கின்றார். கையிலே நாகொத்துக்களை அணிந்திருக்கின்றார். கை நிறைய வளையல்கள் பூட்டியிருக்கின்றார்.
அப்படிப்பட்ட அழகான திருக்கோலத்திலே பெண்ணின், ஏன்னா பெண்ணுக்கு அழகூட்டுவது அணிகலன், அந்த அணிகலன்களாலே எம்பெருமானுடைய மேல் இருக்கின்ற காரணத்தினாலே அணிகலன்கள் அழகு பெறுகின்றன. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்கோலம் கண்டு கண்களிலே பூரித்து போகின்ற அளவிற்கு இந்த நாச்சியார் கோலத்திலே கையிலே வீணை ஏந்தி ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களையெல்லாம் எண்ணி எண்ணி கலந்து நம்முடைய மனத்திலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனை மேல் துதை தரும் என் பொடியாடி விளையாடும் புனலரங்கமே என்று பெரியாழ்வார் திருவரங்க திருப்பதியினுடைய சிறப்பை அன்னங்கள் விளையாடும் திருவரங்கம் என்று கூறுகின்றார். திருமங்கையாழ்வார், அதாவது திருவேங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னிமாமதில் மங்கையார் கலிகன்றி இந்தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லாருக்கு இடமாகும் வானுலகே என்று மின்னுமாமுகில் மேவும் தன் திருவேங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை என்று திருமங்கையாழ்வார் அற்புதமாக தன்னுடைய பாசுரத்திலே கொண்டாடி மகிழ்கின்றார். ஹரி கோவிந்த கிருஷ்ண ஹரி கிரிதர கோபால ஹரி கோவிந்த கிருஷ்ண ஹரி அச்சுதனே ஆனந்தனே பாதவனே கேசவனே அச்சுதனே ஆனந்தனே பாதவனே கேசவனே அச்சுதனே ஆனந்தனே மாதவனே கேசவனே இருக்கும்படியான ஒருவன் இருந்தான் என்கிறது உபனிஷத். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்கிறார் ஆழ்வார். சமஸ்தத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. அப்படிப்பட்ட பெருமாள் பிருத்வி அனைத்தையும் தாங்குகிறான். தாங்கும்படியான பலம் அவனிடம் இருக்கிறது. பிருத்வி என்றால் பூமி மட்டுமல்ல, அந்தரிக்ஷம், சமஸ்த லோகங்கள், அண்ட சராச்சரங்கள் இவை அனைத்தையுமே தாங்குகிறான் பெருமாள் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியர்கள். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டும் அவற்றின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றான்.
சமஸ்தத்துக்கும் மூலமாய் பெருமை மிக்கவனாய் விளங்குகிறான். அவனிடத்தில் இருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது. அவனே பார் இடந்தான், பார் உமிழ்ந்தான், பார் கிடந்தான், பார் நடந்தான். இந்த உலகை அவன் எதுதான் செய்யவில்லை? நடந்தான், கிடந்தான், தூக்கிக் கொண்டு நின்றான். இதோ ஹம்ச வாகன சேவையை நமக்கு தந்தபடி, வீணையின் தந்தங்களை மீட்டியபடி சேவை தந்து கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் அவனேதான் அதிகாரி. நரசிம்மாவதாரத்தில் நிறைந்தான், வாமனாவதாரத்தில் நடந்தான், சமஸ்தமும் அவனுடையது என்று காட்டிக்கொண்டு பிரகாசித்தான், பிரகாசிக்கிறான். இப்படிப்பட்ட பரமாத்மா நமக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கிறான். எல்லா பலத்தையும் கொடுத்து தன்னையும் தாழ இட்டுக் கொள்கிறான், இறங்கி வருகிறான். தன்னை நாமெல்லாம் அனுபவிக்கும்படியாக அவனே பண்ணுகிறான். அவனை எப்படி எழுத்தாள்வது என்று நமக்கு தெரியாது. அவனை எப்படி பூஜை பண்ணுவது, எப்படி ஆராதிப்பது, என்ன சொன்னால், எப்படி சொன்னால் அவனுக்கு திருப்தி ஏற்படும், எப்படியெல்லாம் அவனை கையாள்வது என்பதே அஞ்ஞானத்தினால் நமக்கு தெரியவே தெரியாது. பகவான் என்ன செய்கிறான் தெரியுமா? நமக்கு பலத்தை கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படியாக பண்ணுகிறான். அப்படித்தானே இன்றும் ஞான பலத்தை நமக்கு தந்தருள ஞான ஸ்வரூபமாக, ஆச்சாரிய ஸ்வரூபமாக ஹம்சவாகனத்தில் நமக்கு தம் திருசேவையை காட்டியபடி நாம் அவனை அனுபவிக்கும்படி எழுந்தருளியிருக்கிறான் நம் ஏழுமலையப்பன். கோவிந்தா நீயே கதி, கோவிந்தா நீயே கதி. இதோ ஆச்சாரிய பெருமான்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரம் திருநாமாக்கள் இருந்தாலும் ஆனந்த நிலைய வாசனுக்கு மிகவும் பிடித்த நாமம் என்பது கோவிந்தா, கோவிந்தா எனும் திருநாமம்தான். இதோ அந்த பக்த கோடிகள் கூட அங்கே கோவிந்த கோஷங்களை தானே இசைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமலையில் எங்கும் நிரம்பி இருப்பது இந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தா எனும் திருநாமம்தானே. கோவிந்தா என்று கோஷ்டி கானமாக அவனை கூப்பிட்டால் பரம சந்தோஷமாம் ஸ்ரீனிவாசனுக்கு. இந்த கோவிந்த நாமம் பகவானுடைய எல்லா அவதாரங்களையுமே குறிக்கும். மச்ச அவதாரம் செய்து வேதத்தை மீட்டதால் மச்ச அவதாரத்துக்கு கோவிந்தா என்று பெயர். கோ என்றால் பர்வதம், மலை. கூர்ம அவதாரம் செய்து பர்வதத்தை தாங்கியதால் கூர்ம அவதாரத்திற்கு கோவிந்தன் என்று பெயர். கோ என்றால் பூமி. வராக அவதாரம் செய்து பூமியை தூக்கினான். எனவே வராக அவதாரத்திற்கு கோவிந்தன் என்று பெயர். கோ என்றால் நல்ல வாக்கு. நரசிம்மன் ஹிரண்ய கசிப்பூவை அழித்த பின்னரும் கோபமாக இருந்தபோது தேவதைகள் அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சமஸ்த தேவதைகளின் ஸ்தோத்திரத்திற்கு இலக்கான நரசிம்மனுக்கும் கோவிந்தன் என்று பெயர். கோ என்றால் பூமி என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? தம் திருவடியால் பூமியை பரமாத்மா அளந்தான். எனவே வாமன அவதாரத்திற்கும் கோவிந்தன் என்று பெயர். தன் திருவடியால் பூமியில் பரசுராமன் சஞ்சாரம் செய்தான். அவனுக்கும் கோவிந்தன் என்று பெயர். கோ என்பதற்கு அஸ்திர சாஸ்திரங்கள் என்றும் பொருள் உண்டு. விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை எல்லாம் ராமார்ப்பணம் செய்தார். விஸ்வாமித்திரரிடம் இருந்து எல்லா அஸ்திர சாஸ்திரங்களையும் ராமன் அடைந்ததால் ராமனுக்கும் கோவிந்தன் என்று பெயர். கோ என்றால் பசு. பசுக்களை மேய்த்தவன் கிருஷ்ணன். எனவே அவனுக்கும் கோவிந்தன் என்றே பெயர். சர்வலோக சரண்யா கோவிந்தா, சர்வலோக ரக்ஷகா கோவிந்தா, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்பாரே சுவாமி தேசிகன். வெற்பு என்றால் மலை. வேதத்தின் ஏழு காண்டங்களே ஏழு மலைகளாக மாறி பகவானை தாங்குகின்றன. வேதத்தில் போற்றப்படும் எம்பெருமான் தான் இந்த திருமலை மேல் இருக்கின்றான். வேதம் எப்படி பரமாத்மாவை உயர்த்தி காட்டுகிறதோ அதே மாதிரி இந்த ஏழு மலைகளும் பகவானை மேலே மேலே தூக்கி நமக்கு காட்டுகின்றன. சக்தி காருண்யம் என இரண்டும் இருப்பவனிடம்தான் சரணாகதி செய்ய வேண்டும். சக்தி இருந்தும் கருணை இல்லாத பரசுராமனிடம் தசரதன் செய்த சரணாகதியும்,
கருணை இருந்தும் சக்தி இல்லாத இந்திரனிடம் தட்சன் செய்த சரணாகதியும் பலிக்கவில்லை. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை ஆரம்பிக்கும் மங்கள ஸ்லோகத்தில் உலகத்தை உண்டாக்குதல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழிலையும் புரிபவனான ஸ்ரீனிவாசனிடம் என் புத்தி பக்தியுடன் இருக்கட்டும், வேறு பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவனிடம் சரணாகதி செய்வதே உயர்ந்தது என்கிறார். எட்டினோடு இரண்டெனும் எழுத்தினால் மனத்தை கட்டி என்கிறார் திருமழிசை ஆழ்வார். எட்டு அதோடு இரண்டை சேர்த்தால் பத்து, பத்து என்றால் பக்தி என்று அர்த்தம். அடியார்க்கு எளியவனான காரணத்தால் பகவானுடைய சரணாரவிந்தத்திலே உத்தமமான பக்தி இருந்தால் அவனை சுலபமாக கட்டிவிடலாம். இதோ அழகான ஹாரத்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானின் மீது, எம்பெருமானுக்காக அவனின் மீது எந்த விதமான துஷ்ட கண்களும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே காட்டப்படும் ஆரத்தி. அந்த தீப ஒளியோடு நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் கட்டாயமாக பொசுங்கிவிடும் தானே. அவனிடத்திலே பக்தி என்கிற உத்தமமான உயர்ந்த கயிற்றை அவனே நம் கையில் கொடுக்கிறான். கட்ட வேண்டியது நம் பொறுப்பு. அதைத்தான் வேத மந்திரங்களும் சொல்கிறது. இதோ புஷ்கரணி ஹாரத்திக்காக அழகாக காத்திருக்கிறார்கள் மக்கள். சுவாமி புஷ்கரணியில் காட்டப்படும் அந்த ஹாரத்தி என்பது எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு மகத்துவமான ஒன்று. புஷ்கரணிக்காக காட்டப்படும் அந்த ஆரத்தியை நாமும் இங்கிருந்து பார்த்தபடியே நம் மனதில் நிறுத்தி கொள்வோம். சுவாமி புஷ்கரணி என்பது திருமலையில் உள்ள அத்தனை தீர்த்தங்களிலும் மிக மிக பிரசித்த பெற்ற ஒரு தீர்த்தமாகும். சுவாமி புஷ்கரணி என்று சிரவணம் செய்தாலும் சரி, அல்லது அந்த சுவாமி புஷ்கரணி என்கிற வார்த்தையை சொன்னாலும் சரி, சொல்லும் இடத்திலெல்லாம், சொல்லும் நாவிலெல்லாம், சொல்லும் உள்ளத்திலெல்லாம் அந்த திருமலை வாசனே நேரடியாக வந்து தங்கிவிடுவான் என்று ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்வான சுவாமி புஷ்கரணிக்கு நடத்தப்படும் ஹாரத்தியையும் பெருமானுக்கு நடத்தப்படும் ஹாரத்தியையும் ஒரு சேர தரிசித்து கொண்டிருக்கிறோம். நாராயணனே, உன்னை அன்றி வேறு கதியில்லை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். உனக்கு என்னை நன்றாக தெரியும், எனக்கு உன்னை நன்றாக தெரியும். ஆகையால் உன்னை அன்றி எனக்கு வேறு கதியே இல்லை. என்னை ரட்சிப்பதை தவிர உனக்கும் வேறு கதி இல்லை என்கிறார். வேத மந்திரங்கள் பகவானிடம் என்னவெல்லாம் வேண்டுகிறது தெரியுமா? ஹே பகவானே, நாராயணா, விஷ்ணு, என்னுடைய கண் பார்வையை நீதான் ரட்சிக்க வேண்டும். சகல இந்திரியங்களையும் நீயே காக்க வேண்டும். மனசுக்கு அதிபதியாக இருக்கும் நீயே என் மனசை நிர்வகிக்க வேண்டும் என்கிறது வேதம். இதோ சுவாமி புஷ்கரணிக்கு காட்டப்படும் அந்த ஆரத்தியை சேவித்து கொண்டே நாமும் மனதிற்கு அதிபதியாக இருக்கும் மலையப்பா, நீயே என் மனதையும் நிர்வகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதை, நல்ல புத்தியை நமக்கு தருவதற்காகத்தானே இன்று கமல லோச்சனான திருவேங்கடமுடையான் ஹம்சவாகனத்தில் எழுந்தருளி நம்மை எல்லாம் குளிர குளிர கடாட்சித்து கொண்டிருக்கிறார். மனசுக்கு சித்பதி என்று பெயர். சித் என்கிற சப்தத்துக்கு ஞானம் என்று ஒரு பொருள் உண்டு. மனம் என்பது இன்னொரு அர்த்தம். மனதுக்கு அதிபதியாயிருந்து அதை செலுத்துகிறான் எம்பெருமான் விஷ்ணு என்பதால் அவனை சித்பதி என்றே அழைக்கிறது வேதம். நமது பேச்சும் நல்ல முறையில் அமைய வேண்டும், நல்ல வாக்பதித்துவம் வேண்டும். எந்த வாக்கினால் உலகம் திருந்துகிறதோ, எந்த வாக்கு பகவானுடைய பெருமையை பேசுகிறதோ, எந்த வாக்கு மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிறதோ அந்த வாக்கே வாக்கு. அப்படிப்பட்ட வாக்குக்கு பதியாயிருக்கிறான் பரமாத்மா. தேவர்களுக்கெல்லாம் பதியாயிருப்பவனே நம் மனதிற்கும் பதியாயிருக்கிறான், நம் வாக்குக்கும் பதியாயிருக்கிறான். இதோ பறவைகள் கூட ஓடோடி வந்துவிட்டனவே பெருமாளை சேவிக்க.
నరసింహ నమో నమో వెంకటేశ నమో నమో గోవింద నమో నమో వెంకటేశ నమో నమో గోవింద నమో నమో ఎన్గుడనం ఎన్గుయిరుం నీయే అయ్యా నీయే అయ్యా ఉన్నరుల్ వాళ్ళిలే కొలిమయమయ్యా మధుసూదన నమో నమో బాలాజీ నమో నమో పద్మనాభ నమో నమో బాలాజీ నమో నమో పద్మనాభ నమో నమో కరుణయన్ మళగిలే నలైందోమయ్యా నలైందోమయ్యా ఎన్రెన్రుం మునై నాడి వరువోమయ్యా திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு வேங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு ஸ்ரீ வேங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு திருமலையில் கோயில்
மிக கோலாகலமாக அன்னத்தின் மீது எழுந்தருளி அற்புதமான திருக்காட்சி கொடுத்த எம்பெருமான் இன்றைய தினம் மேலான பக்தர்களையெல்லாம் குளிர கடாட்சித்து அருளி இருக்கின்றான். நாளைய தினம் காலையிலே சிம்ம வாகனத்திலே யோக நரசிம்மனாக பெருமான் ஆனந்தமாக வீதி உலா வருகின்ற காட்சியை காண்பதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய பேரழகிலே மயங்கி இந்த அழகோடு இந்த எம்பெருமானுடைய திரு கோலத்தை கண்டு கழித்த நம்முடைய உள்ளமெல்லாம் பேரானந்த பரவசம் அடைகின்ற நிலையிலே வெள்ளை பட்டுடுத்தி வேதங்களின் வடிவமாக அற்புத கோலத்திலே அன்னத்தின் மீதேறி இந்த மலையப்ப சுவாமி மலைகுனிய நின்றபிரான் இங்கே காட்சி அளித்து ஆனந்த பெருவள்ளத்தை அன்பர்கள் உள்ளத்திலே அங்கே நிறைய வைத்திருக்கின்றார். அருள் என்பது மழையாகவும் வெள்ளமாகவும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற இடம் திருமலை என்பதனை நாம் மனத்திலே கொண்டு ஆழ்வார்கள் மனத்திலே சிந்தித்ததை எண்ணி எம்பெருமானுடைய அந்த அற்புத காட்சியினை இனி எப்பொழுது காண்போம் என்று ஏங்கி காத்து கிடக்கின்ற ஒரு நிலையினை மலையப்ப சுவாமி நமக்கெல்லாம் விட்டுவிட்டு இன்றைய இரண்டாம் நாள் விழாவினை நிறைவு செய்கின்றார் என்பதனை நாம் அன்போடு எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமானுடைய சரணார விந்தங்களிலே நம்முடைய அன்பையும் பக்தியையும் செலுத்தி நிறைவு செய்வோம். முக்கண்ணன் தலைவனே கோவிந்தா, மூலகம் காப்பவனே கோவிந்தா, கலி நீக்கும் கண்ணனே கோவிந்தா, கார்முகில் வண்ணனே கோவிந்தா, அபிஷேகமூர்த்தியே அவதார புருஷனே பற்றற்ற நாயக, குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே. Govinda, 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 Govinda.
Yeah.
ஓடநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச